அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் 2 நாள் இந்திய பயணம், இந்தியா அமெரிக்கா இடையே ஒப்பந்தங்கள் கையெழுத்து, பிரதமர் நரேந்திர மோடிக்கு அதிபர் ட்ரம்ப் சூட்டிய புகழாரம், தலைநகர் தில்லியில் திடீரென்று வெடித்த வன்முறை, அதனை அடக்க அரசும் காவல்துறையும் மேற்கொண்ட நடவடிக்கைகள், தமிழக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் எதிர்பாரா மரணம், இன்னும் பல நிகழ்வுகளை தாங்கி வருகிறது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி. தொடர்ந்து பாருங்கள். அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற பின் முதன்முறையாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா வந்ததும் இங்கு பிரதமர் நரேந்திர மோடியுடன் நடத்திய பேச்சுகளும் அதையடுத்து கையெழுத்தான ஒப்பந்தங்களும் அதிபர் ட்ரம்ப்புக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பும் இந்த வாரத்தின் தலையாய நிகழ்வுகள். குஜராத் மாநிலம் அகமதாபாத் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் வந்திறங்கியதும் கிடைத்த வரவேற்பே அவரது வருகை எந்த அளவுக்கு மக்களின் ஆதரவை பெறும் என்பதை பறைசாற்றுவதாக அமைந்தது. விமான நிலையத்தில் பிரதமர் நரேந்திர மோடியே நேரில் வந்து அவர்களை வரவேற்றார். பிரதமருடன் குஜராத் மாநில ஆளுநர் ஆச்சாரியா தேவ்ரத், முதலமைச்சர் விஜய் ரூபானி உள்ளிட்டோரும் வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள். அதிபர் ட்ரம்புடன் அவரது மகள் இவாங்கா, மருமகன் மற்றும் அரசு பிரதிநிதிகளும் அகமதாபாத் வந்தடைந்தனர். விமான நிலையத்தில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள், நடனம், இசைக்கருவிகளுடன் அதிபர் ட்ரம்புக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. விமான நிலைய வரவேற்பு முடிவடைந்த பிறகு அதிபர் ட்ரம்ப்பும் அவருடைய மனைவி மெலேனியாவும் காந்தி சபர்மதி ஆசிரமம் புறப்பட்டனர். வழிநெடுகிலும் சாலையின் இருமருங்கிலும் ஏராளமான கலைஞர்களும் பொதுமக்களும் அவர்களை ஆரவாரத்துடன் வரவேற்றனர். 1918 முதல் 1933 வரை தேசப்பிதா மகாத்மா காந்தி வாழ்ந்த சபர்மதி ஆசிரமத்தை அதிபர் ட்ரம்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி சுற்றி காட்டினார். அங்கிருந்த மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு அதிபர் ட்ரம்ப்பும் பிரதமர் நரேந்திர மோடியும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்கள். பின்னர் சபர்மதி ஆசிரமத்தில் காந்தி ராட்டையில் நூல் நூற்ற விதம் குறித்து பிரதமர் அதிபர் ட்ரம்ப்பிடம் விளக்கி கூறினார். அதிபர் ட்ரம்ப்பும் அவரது மனைவியும் ராட்டையை இயக்கி பார்த்தனர். காந்தியின் கொள்கைகளான தீமையை கேட்காதே, தீமையை பேசாதே, தீமையை பார்க்காதே என்பதை விளக்கும் வகையில் வைக்கப்பட்டிருந்த பொம்மைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு காட்டி விளக்கினார். ஆசிரமத்தில் இருந்த திண்ணையில் சிறிது நேரம் அவர்கள் அமர்ந்து உரையாடினர். அடுத்த நிகழ்ச்சியாக அகமதாபாத் அருகே மொட்டேராவில் அமைக்கப்பட்டுள்ள உலகின் மிகப்பெரிய கிரிக்கெட் மைதானத்தில் அதிபர் ட்ரம்ப் வருகையின் முக்கியமான நிகழ்ச்சி நடைபெற்றது. அவரை வரவேற்று கௌரவிக்கும் வகையில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு நமஸ்தே ட்ரம்ப் என்று பெயர் சூட்டப்பட்டிருந்தது. இரு தலைவர்களும் கிரிக்கெட் மைதானத்திற்கு வந்தபின் நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்து பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் இந்தியா அதிபர் ட்ரம்ப்பை உற்சாகமாக வரவேற்கிறது என்று குறிப்பிட்டு, நமஸ்தே என்பது வெறும் வார்த்தை அல்ல, ட்ரம்ப்பை வரவேற்கும் நமஸ்தே என்ற வார்த்தை ஆழ்ந்த பொருள் கொண்டது, இரு நாடுகளுக்கு இடையேயான உறவு ஒரு நெருக்கமான புதிய கட்டத்தை எட்டியுள்ளதை சுட்டிக்காட்டுவது என்று தெரிவித்தார். நமஸ்தே என்ற ஹிந்தி சொல்லுடன் தனது உரையை தொடங்கிய அதிபர் ட்ரம்ப், பேச்சுவார்த்தைகள் என்று வரும்போது பிரதமர் மோடி மிகவும் கடுமையானவர் என்று கூறியது நாட்டு நலன் விஷயத்தில் பிரதமர் மோடி எந்த அளவுக்கு கண்டிப்பாக இருக்கிறார் என்பதற்கு அளிக்கப்பட்ட சான்றிதழ் எனலாம். கடுமையான உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு இருந்தால் எந்த ஒரு இந்தியரும் எதையும் சாதிக்கலாம் என்பதற்கு பிரதமர் மோடி வாழும் உதாரணமாக திகழ்கிறார் என்று அதிபர் ட்ரம்ப் கூறினார். மிகப்பெரிய இந்திய குடியரசின் வெற்றிகரமான தலைவர் என்று பிரதமர் மோடியை குறிப்பிட்ட அதிபர், அவர் சமீபத்தில் ஜனநாயக தேர்தலில் பெற்ற மிகப்பெரிய வெற்றி உலகத்திலேயே எவரும் பார்த்திராத ஒன்று என்று கூறினார். இந்தியாவை அமெரிக்கா மிகவும் நேசிக்கிறது, மிகவும் மதிக்கிறது, இந்தியாவின் நம்பிக்கையுள்ள நட்பு நாடாக அமெரிக்கா திகழும் என்றும் அந்த நட்புறவை என்றும் மாற்றிக்கொள்ளாது என்றும் உறுதிப்படுத்தினார். நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில் சுமார் 100,000 மக்கள் திரண்டிருந்து இரு தலைவர்களின் உரையை கேட்டதுடன் கலை நிகழ்ச்சிகளையும் கண்டுகளித்தனர்.
அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்திய வருகையின் தலையாய நிகழ்ச்சி நிரலான இருநாட்டு தலைவர்களின் அதிகாரப்பூர்வ பேச்சுக்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகியவை குறிப்பிடத்தக்கவை. தில்லி ஹைதராபாத் இல்லத்தில் ஒரு மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இருதரப்பு உறவுகள் குறித்து இருவரும் பேசினார்கள். இந்த பேச்சுகளில் அமெரிக்காவிலிருந்து அப்பாச்சி மற்றும் MH-60 ரக ஹெலிகாப்டர்கள் உட்பட 21,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இராணுவ தளவாடங்கள் வழங்க முடிவானது. இரு நாடுகளின் சுகாதார துறைகளுக்கு இடையே 2 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. எண்ணெய் துறையில் இந்திய எண்ணெய் கழகம் மற்றும் அமெரிக்காவின் 2 எண்ணெய் நிறுவனங்கள் இடையே ஒத்துழைப்புக்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் பின்னர் 2 தலைவர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, இருதரப்பு உறவுகளின் மிக முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்ததாகவும், குறிப்பாக பாதுகாப்பு, பந்தோபஸ்து, எரிசக்தி, வர்த்தகம், மக்களோடு மக்கள் தொடர்பு ஆகியவை குறித்து விவாதித்ததாகவும் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா உறவு இரு அரசுகளுக்கு இடையேயான உறவு மட்டுமல்ல, மக்களுக்கு இடையேயான உறவு கூட என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் மோடி கூறினார். இந்தியா அமெரிக்கா உறவு இரு அரசுகளுக்கு இடையேயான உறவு மட்டுமல்ல, மக்களுக்கு இடையேயான உறவும் கூட என்பது மீண்டும் நிரூபிக்கப்பட்டிருப்பதாகவும் மோடி கூறினார். தொடர்ந்து பேசிய டிரம்ப், இந்தியாவுக்கு நவீன ஹெலிகாப்டர்கள் உள்ளிட்ட இராணுவ தளவாடங்களை வழங்குவதற்கு பிரதமர் மோடியுடனான பேச்சுவார்த்தையில் முடிவாகியிருப்பதாக கூறினார். IS உள்ளிட்ட பயங்கரவாத அமைப்புகளிடமிருந்து இருநாட்டு மக்களையும் பாதுகாக்க இணைந்து செயல்படுவது என்று முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறிய டிரம்ப், இந்திய சுற்றுப்பயணத்தின் போது இந்திய மக்களும் அரசும் தங்களுக்கு அளித்த அன்பான வரவேற்பு என்றும் நெஞ்சில் நிறைந்திருக்கும் என்று உணர்வு பூர்வமாக தெரிவித்தார். அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் குடும்பத்தோடு இந்தியா வந்து அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளில் பங்கேற்ற போதிலும் பொழுதுபோக்காக சென்ற இடம் 2. ஒன்று, உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால். அங்கு அதிபர் டிரம்ப் அவரது மனைவி மெலேனியா, மகள் இவாங்கா, மருமகன் ஆகியோருடன் சென்றார். அவர்கள் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை சுற்றி பார்த்தனர். தாஜ்மஹால் முன்பு அதிபர் டிரம்ப் தமது மனைவி மெலேனியாவுடன் நின்று புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டார். ஆக்ரா விமான நிலையத்தில் டிரம்ப் குடும்பத்தினரை உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல், முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் வரவேற்றனர். விமான நிலையத்தில் கலை நிகழ்ச்சிகளுடன் அவர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதிபர் டிரம்பின் துணைவியார் மெலேனியா தில்லியில் தெற்கு மோதிபாகில் உள்ள சர்வோதயா வித்யாலயா மேல்நிலை பள்ளிக்கு சென்றார். அவருக்கு மாணவ மாணவியர்கள் கொடியேந்தி அன்புடன் வரவேற்பு அளித்தனர். அந்த பள்ளி மாணவ மாணவியருடன் மெலேனியா கலந்துரையாடினார். இந்த நிகழ்வு மறக்க முடியாத தருணம் என்றும், ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு நல்ல மாண்புகளை கற்றுத்தர வேண்டும் என்றும் மெலேனியா கூறினார். மகிழ்ச்சியான வகுப்பறை என்ற கோட்பாடு கொண்ட இந்த பள்ளியில் செயல்படுத்தப்படும் பாடத்திட்டம் பற்றி அவர் வகுப்பறையில் அமர்ந்து நேரில் பார்வையிட்டார். ஆசிரியர்கள் மாணவர்களுடன் ஆடிப்பாடி இயற்கையான முறையில் பாடம் சொல்லித்தந்த விதத்தை மெலேனியா ஆர்வத்தோடு பார்த்ததுடன் அவரும் மாணவர்களோடு கலந்துரையாடினார். இயற்கையோடு இணைத்து கொண்டு மனநிறைவாக தங்கள் நாளினை தொடங்குவது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர் கூறினார். இதேபோன்ற சிந்தனைகளுடன் குழந்தைகளை மேம்படுத்த அமெரிக்காவில் தாம் பணியாற்றி வருவதாக அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியின் போது பள்ளி மாணவர்கள் தாங்கள் வரைந்த மதுபாணி ஓவியங்களை மெலேனியா டிரம்புக்கு பரிசளித்தனர். அமெரிக்க அதிபரின் வருகையில் முக்கிய இடம்பெற்ற மற்றொரு நிகழ்ச்சி இந்திய தொழில்துறை பிரதிநிதிகளுடன் அவர் நடத்திய கலந்துரையாடல் எனலாம். பொதுவாக வளரும் நாடுகளின் தலைவர்கள் வளர்ச்சியடைந்த நாடுகளுக்கு செல்லும்போது தங்கள் நாட்டில் முதலீடு செய்யுமாறு அந்த நாடுகளின் தொழிலதிபர்களை கேட்பது வழக்கம். வளர்ச்சியடைந்த நாடான அமெரிக்காவின் அதிபர் இந்திய தொழில்துறை பிரதிநிதிகளுடன் நடத்திய ஆலோசனையில் இதே கருத்தை வெளியிட்டார். தில்லியில் அமெரிக்க தூதரகத்தில் தொழில்துறை பிரதிநிதிகளுடன் நடந்த கலந்துரையாடலில் அமெரிக்காவில் முதலீடு செய்ய இந்திய தொழிலதிபர்கள் முன்வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார்.
அது மட்டுமல்ல, அமெரிக்காவில் இந்தியர்கள் தொழில் தொடங்குவதற்கான நடைமுறைகளை எளிமைப்படுத்தி இருப்பதால் அதனை இந்திய தொழில் முதலீட்டாளர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கூறியதோடு, எல்லாவற்றுக்கும் அரசையே தொழில்துறையினர் எதிர்பார்க்கக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார். I really appreciate it, and Ivanka appreciates it. And, you know, she started off, she wanted to get 500,000 people jobs. And if you know her, within about 2 weeks, she had that one done. And I think you're up to over 15 million people being trained by great companies, some great companies. Walmart was very much instrumental in some of the companies in this room. Yeah, they've done a great. So it's up to 15. And I don't think government can teach jobs like that. In other words, you teach something and it's complex stuff. Government is not equipped to do that. We could put all the money we want into government to do it, and they're just not equipped to do it. So thank you very much. That's fantastic. Great story. Thank you. இந்த நிகழ்ச்சியில் ரிலையன்ஸ் தலைவர் முகேஷ் அம்பானி, டாடா குழும தலைவர் சந்திரசேகரன், மகேந்திரா நிறுவனத்தைச் சேர்ந்த ஆனந்த் மகேந்திரா மற்றும் தொழிலதிபர்கள் அனில் அகர்வால், கௌதம் அதானி, அசிம் பிரேம்ஜி உள்ளிட்ட பல முன்னணி தொழில் நிறுவன தலைவர்கள் பங்கேற்றனர். குடியரசுத் தலைவர் மாளிகையில் அதிபர் டிரம்புக்கு அளிக்கப்பட்ட சிவப்பு கம்பள வரவேற்பும் முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதையும் குறிப்பிடத்தக்கது. இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் டொனால்டு டிரம்பின் மனைவி மெலனியா டிரம்ப், குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், பிரதமர் நரேந்திர மோடி, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர், டிரம்பின் மகள் இவாங்கா, மருமகன் ஜாரேத் குஷ்னர், முப்படை தளபதிகள் மற்றும் உயரதிகாரிகள் கலந்து கொண்டனர். அகமதாபாத் வந்திறங்கியதும் மகாத்மா காந்தியின் சபர்மதி ஆசிரமத்திற்கு சென்று மரியாதை செலுத்தியது போலவே தில்லியிலும் மகாத்மா காந்தியின் நினைவிடமான ராஜ்காட்டுக்கு செல்வதை தனது முக்கிய நிகழ்ச்சியாக கொண்டார். அங்கு மகாத்மா காந்தி நினைவிடத்தில் டிரம்ப் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அமெரிக்க அதிபருக்கு மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மகாத்மா காந்தியின் மார்பளவு சிலையை வழங்கினார். இதைத் தொடர்ந்து ராஜ்காட்டில் டிரம்பும் அவரது மனைவியும் மரக்கன்றினை நட்டனர். மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் உள்ள விருந்தினர் பதிவேட்டில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டார். அந்த குறிப்பிலும் இந்தியாவுடனான அமெரிக்காவின் பிணைப்பை எடுத்துரைக்க தவறவில்லை. மகாத்மா காந்தியின் தொலைநோக்கு பார்வையுடன் அமைந்துள்ள இறையாண்மை மிக்க சிறப்புமிக்க இந்தியாவுடன் அமெரிக்கர்கள் வலுவான பிணைப்பை கொண்டுள்ளனர் என்றும், இந்த வரவேற்பு தமக்கு மிகப்பெரிய கௌரவம் என்றும் குறிப்பிட்டிருந்தார். பிரதமர் மோடியுடன் நடந்த சந்திப்பு பேச்சுவார்த்தை விவரங்கள் குறித்து செய்தியாளர்களிடம் நடந்த சந்திப்பின் போது அவரின் கேள்விகளுக்கு அமெரிக்க அதிபர் பதிலளித்தார். தற்போது பெரிய பிரச்சனையாக எழுந்துள்ள குடியுரிமை திருத்தச் சட்டம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு, சிஏஏ எனப்படும் குடியுரிமை திருத்தச் சட்ட விவகாரம் இந்தியாவின் உள் விவகாரம் என்று மிகுந்த நாகரிகமாக பதிலளித்தார். இந்தியாவில் மத சுதந்திரம் சிறப்பாக இருப்பதாக பிரதமர் மோடி தம்மிடம் எடுத்துரைத்ததாகவும், இதற்கான நடவடிக்கையில் மோடி அரசு செயல்பட்டு வருவதாகவும் சுட்டிக்காட்டிய டிரம்ப், மோடி வலிமையான, அமைதியான, ஆக்கப்பூர்வமான தலைவர் என்றும் புகழாரம் சூட்டினார். I don't want to discuss that. I want to leave that to India, and hopefully they're going to make the right decision for the people. That's really up to India. President, yeah, go mean? Ahead, please, please. Thank you, Mr. President. Okay. My name is Nilufar Sahrawardi, an Indian journalist, and I have a very simple question. Go ahead. Now, back home, when you reflect upon your tour of India... தீவிரவாதத்தை ஒழிப்பதில் இந்தியா முழு ஆர்வம் காட்டி வருவதாகவும், அமெரிக்காவும் அதே நோக்கத்தோடுதான் செயல்படுகிறது என்று கூறிய அவர், உலக நாடுகளின் போலீஸ்காரராக அமெரிக்கா செயல்பட விரும்பவில்லை என்பதால்தான் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து அமெரிக்க துருப்புகள் திரும்ப பெறப்பட்டு வருவதாக தெரிவித்தார். பாகிஸ்தான் பற்றிய கேள்விக்கு அதே நாகரிகத்துடன், இந்தியா பாகிஸ்தான் இடையிலான பிரச்சினை நெருடலானது என்பதால் பரஸ்பரம் இரு நாடுகளும் அதை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று பதிலளித்தார். அமெரிக்க அதிபருக்கும் அவருடன் வந்திருந்த அவரது குடும்பத்தினருக்கும் அமெரிக்க தூதுக்குழுவினருக்கும் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தனது மாளிகையில் விருந்தளித்து கௌரவித்தார். அதிபர் டிரம்ப் தனது பயணத்தின் நிறைவாக நேற்று குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு தனது மனைவி மெலானியாவுடன் சென்றபோது,
அவர்களை குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அன்புடன் வரவேற்றார். பின்னர் இரு தலைவர்களும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து விவாதித்தனர். இந்தியா தமக்கு சிறப்பு வாய்ந்த நட்பு நாடு என்று கூறிய அதிபர் டிரம்ப், இந்தியர்களும் இந்திய அரசும் தங்களை வரவேற்ற விதம் விருந்தோம்பல், மறக்க முடியாத அனுபவம் என்றும், அதற்காக குடியரசுத் தலைவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறினார். And we're going to have a tremendous relationship, a long and great relationship. We are right now better friends than we ever were in the history of our countries, and that all has to do with relationship. And it's also nice to include you in that relationship, because I've known your prime minister now for a long time. We had a lot of fun in Texas, and it was an amazing day. They're still talking about that in the United States, and it was fantastic. But I must say that, you know, Texas is a big place, and it's hard to beat Texas. But what we saw yesterday with 125,000 people, and what they don't say, they do say it was full, it was packed. What they don't say is there were thousands of people outside trying to get in. And then we drove from place to place, and every place we drove, there were thousands, tens of thousands of people on the sidewalks waving and saying hello. I just want to thank you very much, Mr. President. I want to thank you very much, Mr. Prime Minister. குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பேசுகையில், அமெரிக்க அதிபர் டிரம்ப் இந்தியாவின் நண்பர் என்றும், அவரது பயணம் இருதரப்பு ஒத்துழைப்பில் புதிய அத்தியாயத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் கூறினார். மேலும் இரு நாடுகள் இடையேயான இராணுவ ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்த இந்தியா உறுதி பூண்டிருப்பதாகவும் ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டார். டிரம்ப் தம்பதியர் வருகையையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. முப்படை வீரர்களும் மாளிகையின் முன் கம்பீரமாக அணிவகுத்திருந்தனர். இதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் தனது இந்திய பயணத்தை முடித்துக்கொண்டு தாயகம் புறப்பட்டார். தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியங்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழர்கள் புகழ்ந்து பேசுவது தமிழ்நாட்டில் புதிதல்ல, வாடிக்கையான ஒன்றுதான். ஆனால் தமிழை தாய்மொழியாக கொள்ளாத அண்டை மாநிலத்தைச் சேர்ந்த இந்தியாவின் குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு பேசியிருப்பது மிகப்பெரிய புகழ் மாலை என்றே கூறலாம். அவர் பேசிய இடம் தமிழகத்தில் சிற்பக்கலைக்கு பெயர் பெற்ற வரலாற்று சிறப்பு மிக்க மகாபலிபுரம். அங்கு அரசு கட்டிடக்கலை மற்றும் சிற்பக்கலைக் கல்லூரியில் உரையாற்றிய போது அவர் கூறிய வாசகங்கள் தமிழ் மக்களை புலகாங்கிதம் அடையச் செய்பவை. இந்தியாவில் செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்ட முதலாவது மொழி தமிழ் என்று தொடங்கி தமிழ் இலக்கியங்கள் உத்வேகம் தருபவை, தமிழ் கவிதைகளுக்கு உலக அளவில் ஈர்ப்பு உள்ளது என்று புகழாரம் சூட்டினார். அடுத்து அவர் எடுத்துக்கொண்டது உலகமறையாக கருதப்படும் திருக்குறள். காலங்களை கடந்த ஞானமாக உள்ள திருக்குறள் வசுதைவத குடும்பகம், அதாவது உலகம் முழுவதும் ஒரே குடும்பம் என்பதை நமக்கு கற்பித்து வழிகாட்டியாக திகழ்கிறது என்று கூறினார். அத்துடன் தமிழகத்தின் பெருமையை நிறுத்திக் கொள்ளவில்லை அவர். பரதநாட்டியத்தின் பிறப்பிடமாகவும் சங்கீத பாரம்பரியம் மிகுந்த இடமாகவும் பல்வகை கலாச்சாரங்களின் வளமைகளை கொண்டதாகவும் தமிழகம் திகழ்கிறது என்றார். இவ்வளவு பீடிகையும் போட்ட பிறகு பல்கலைக்கழகங்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்ற ஆலோசனையையும் தெரிவித்தார். மக்களுக்கு பொருத்தமான தொழில்நுட்பங்களை உருவாக்கும் இடங்களாகவும் நவீனத்துவத்தின் மையங்களாகவும் பல்கலைக்கழகங்கள் திகழ வேண்டும் என்பது அவரது ஆலோசனை. தற்போதைய தேவை சுற்றுச்சூழலுக்கு உகந்த பசுமை கட்டிடங்களை மேம்படுத்துவதுதான் என்று குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் தண்ணீர் பயன்பாடு, எரிசக்தி பயன்பாடு ஆகியவை குறைந்துவிடும் என்று கூறினார். பின்னர் குடியரசு துணைத் தலைவர் இந்த கல்லூரி மாணவர்களிடையே கலந்துரையாடினார். முன்னதாக இந்த கல்லூரியின் பல்வேறு பணி அரங்குகளை அவர் பார்வையிட்டார். தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், கைச்சிலம்பம் போன்ற கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் குடியரசு துணைத் தலைவர் பார்வையிட்டார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டு அமலுக்கு வந்துள்ள குடியுரிமை திருத்த சட்டம் சிஏஏக்கு எதிராக எதிர்க்கட்சிகள் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் ஆர்ப்பாட்டம், ஊர்வலம் போன்ற அமைதியான போராட்டங்களை நடத்தி வந்தபோது தலைநகர் தில்லியில் சில விரும்பத்தகாத சம்பவங்கள் நடந்து 40க்கும் மேற்பட்ட உயிர்கள் பலியானதும் சொத்துக்கள் சேதமுற்றதும் இந்த வாரத்தின் கவலைக்குரிய நிகழ்வுகள்.
உயிரிழந்தவர்களில் இருவர் காவல்துறை அதிகாரிகள். அவர்களைத் தவிர 70க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் காயமடைந்துள்ளனர். ஆரம்பத்தில் சாதாரண மோதலாக தொடங்கிய எதிர்ப்பு வன்முறை பாதையில் திரும்பியதும் காவல்துறை கண்டிப்பான நடவடிக்கைகளை எடுத்தது. நீதிமன்றங்களும் அரசுக்கும் காவல்துறைக்கும் சில கடுமையான உத்தரவுகளை பிறப்பித்தது. கலவரத்தை ஒடுக்க 144 தடை உத்தரவு முதல் கண்டதும் சுடும் உத்தரவு வரை காவல்துறை பிறப்பித்தது. மத்திய அரசின் உள்துறை இதில் தோல்வி கண்டுவிட்டது என்று காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குறை கூறின. குடியரசுத் தலைவரிடம் காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி தலைமையில் சென்று மனு கொடுத்தார்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 உயர்நிலை கூட்டங்களில் கலந்து கொண்டு காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆணைகள் பிறப்பித்தார். இதில் தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பைஜால், முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் பல்வேறு அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமைச்சர் அமித்ஷா, அரசியல் கட்சிகள் வன்முறையை தூண்டும் வகையிலான பேச்சுக்களையும் அறிக்கைகளையும் தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வன்முறை பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆயுதம் தாங்கிய காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டார்கள். மாநிலங்களுக்கு இடையேயான எல்லைப்பகுதிகளும் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டன. 500க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டார்கள். தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வன்முறையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து காவல்துறை பாதுகாப்புக்கு உறுதியளித்தார். வன்முறை தொடர்பாக காவல்துறையினர் 48 முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்துள்ளனர். தில்லியின் பல்வேறு பகுதிகளில் 330 அமைதி கூட்டங்கள் நடத்தப்பட்டது. பொதுமக்களுக்கு உதவிட இலவச தொலைபேசி உதவி எண்ணையும் தில்லி காவல்துறை அறிவித்தது. வன்முறை பாதிப்புக்குள்ளான வடகிழக்கு தில்லியில் 2 சிபிஎஸ்இ 10 மற்றும் 12 தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டன. இதன் எதிரொலியாக கிழக்கு தில்லியை ஒட்டியுள்ள நெடுஞ்சாலைகளும் உட்புற சாலைகளிலும் போக்குவரத்து இயல்பு நிலைக்கு திரும்பியது. தில்லி சம்பவங்கள் தொடர்பாக சர்வதேச அளவிலும் சில விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக அமெரிக்க மத சுதந்திர ஆணையம் சில விமர்சனங்களை வைத்தது. இந்த ஆணையத்தின் தலைவர் பெர்னி சாண்டர்ஸ் தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்றும் அதை இந்தியா நிராகரிப்பதாகவும் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் ரவீஷ்குமார் கூறினார். இந்நிலையில் தில்லி வன்முறை சம்பவங்களின் பின்னணியில் இருப்பவர்களை கண்டுபிடிப்பது தொடர்பாக சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் விசாரணை நடத்தக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தில்லி உயர்நீதிமன்றம் இது தொடர்பாக மத்திய அரசு மற்றும் தில்லி அரசு பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனு மீதான விசாரணையை வரும் ஏப்ரல் 30 நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். தமிழ்நாடு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 2, அதுவும் ஒரே கட்சியைச் சேர்ந்த இருவர் அடுத்தடுத்த நாட்களில் மரணம் அடைந்ததும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும். இறந்தவர்கள் இருவருமே திமுக உறுப்பினர்கள். ஒருவர் சென்னை திருவொற்றியூர் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட KPP சாமி, முன்னாள் அமைச்சரும் கூட. மற்றவர் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட காத்தவராயன். KPP சாமி வியாழன் என்றும் காத்தவராயன் வெள்ளிக்கிழமையும் மரணம் அடைந்தார்கள். 2 அடுத்தடுத்து 2 இழந்தது திமுகவுக்கு மிகப்பெரிய இழப்பு என்று அரசியல் பார்வையாளர்கள் கருதுகிறார்கள். அதுவும் மாநிலங்களவை தேர்தல் நடைபெறவிருக்கும் சமயத்தில் அதில் வாக்களிக்கக்கூடிய 2 மரணம் அடைந்தது தேர்தல் முடிவை பாதிக்குமோ என்ற சந்தேகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் திமுகவின் பலம் சட்டமன்றத்தில் உறுதியாக உள்ளதால் மாநிலங்களவை தேர்தலில் இந்த மரணம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று திமுகவினர் உறுதிபட தெரிவித்துள்ளனர். தமிழகத்திலிருந்து 6 உறுப்பினர்கள் உட்பட மாநிலங்களவைக்கு 55 உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் அட்டவணையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. தமிழகத்தைச் சேர்ந்த திருச்சி சிவா, TK ரங்கராஜன், சசிகலா புஷ்பா, KSelvaraj, S முத்துக்கருப்பன், விஜிலா சத்யானந்த் ஆகிய மாநிலங்களவை உறுப்பினர்கள் 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் 1 முடிவடைகிறது. அஇஅதிமுக, திமுக கட்சிகளின் தரப்பில் யார் யார் நிறுத்தப்படுவார்கள் என்பது இதுவரை அறிவிக்கப்படவில்லை. ஆனால் கூட்டணி கட்சிகள் தங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட வேண்டும் என்று பகிரங்கமாகவே கோரத் தொடங்கியுள்ளன. என்றாலும் அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை. தமிழ்நாடு தவிர மகாராஷ்டிரா உள்ளிட்ட 11 மாநிலங்களைச் சேர்ந்த 49 உறுப்பினர்களின் பதவிக்காலமும் ஏப்ரல் 1 நிறைவடைகிறது. அடுத்த மாதம் ஓய்வு பெறும் மாநிலங்களவை உறுப்பினர்களில் தேசியவாத கட்சித் தலைவர் சரத்பவார், மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே, காங்கிரஸ் மூத்த தலைவர் மோதிலால் ஓரா, முன்னாள் மத்திய அமைச்சரும் BJP மூத்த தலைவருமான விஜய் கோயல் ஆகியோரும் உள்ளனர். இதற்கான தேர்தல் அறிவிப்பை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இதன்படி அடுத்த மாதம் 6 வேட்புமனு தாக்கல் தொடங்கும். வேட்புமனு தாக்கல் செய்ய 13 கடைசி நாளாகும். 26 தேதி தேர்தல் நடைபெற்று
அன்று மாலை 5 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வருகையை தொடர்ந்து இந்த வாரத்தில் இந்தியாவிற்கு மேலும் ஒரு வெளிநாட்டு தலைவர் நமது நாட்டிற்கு வந்தார். அவர் அண்டை நாடான மியான்மர் நாட்டு அதிபர் யூவின் மின்ட். 4 நாள் பயணமாக இந்தியா வந்த அவருடன் அவரது துணைவியார் தேவ் சோசோ மற்றும் அந்நாட்டு உயர் அதிகாரிகள் குழுவும் வந்துள்ளது. தில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் மியான்மர் அதிபருக்கு அரசுமுறை வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தி நினைவிடத்தில் மியான்மர் அதிபர் மரியாதை செலுத்தினார். பின்னர் மியான்மர் அதிபர் யூவின் மின்ட் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையே சுகாதாரம், தகவல் தொடர்பு, பெட்ரோலியம், எரிசக்தி, வனவிலங்குகள் பாதுகாப்பு, ஆழ்கடத்தல் தடுப்பு உள்ளிட்ட 10 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. பின்னர் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கரை மியான்மர் அதிபர் சந்தித்து பேசினார். மியான்மருடன் வர்த்தகம் சார்ந்த உறவுகளை வலுப்படுத்துவது பற்றியும் விவாதிக்கப்பட்டது. மியான்மர் அதிபர் யூவின் மைண்ட் பீகாரில் உள்ள புனித நகரமான கயாவுக்கு சென்று அங்குள்ள பௌத்த மடாலய தலைவரிடம் நன்கொடை வழங்கினார். பின்னர் அவர் டாய்ஜோக்கியோ புத்த கோவிலுக்கும் சென்றார். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை news2007@gmail.com.